இருப்பு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஒரு குழந்தை ஒரு புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்குது அப்படின்னா, புனர்பூசம் அப்படிங்கிறது நான்கு பாதம் உள்ள நட்சத்திரம். இதில் இந்த தசா இருப்பு எத்தனாம் பாதத்தில் பிறந்தாங்களோ, அப்போ குரு தசை 16 ஆண்டு காலம். இப்போ இந்த குழந்தை பிறந்தது வந்து முதல் பாதத்தில் பிறந்திருந்தால் அந்த முதல் பாதத்திலேருந்து 16 வருடம் அது திசை நடத்தும். இரண்டாவது பாதத்தில் பிறந்திருந்தால் அதை நாளாக நம்ம டிவைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் மட்டுமே இருக்கும். அதுதான் இந்த திசை இருப்பு. ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இப்படி இருக்கும். இந்த திசா இருப்பு அப்படிங்கிறது எப்படி வந்தது அப்படின்னா, நம்ம முன்ஜென்மத்தில் நம்மளுடைய இந்த ஆத்மா இறக்கும் தருவாயில் எந்த நட்சத்திரத்தில் வரைக்கும் நமக்கு திசை இருந்து நம்ம அந்த திசை முடிவில் நம்ம இறக்குறோமோ அதே திசையுடைய நட்சத்திரத்தில் அடுத்த பிறவியில் நம்ம பிறப்போம். இதுதான் அதுதான் நட்சத்திர நம்ம என்ன சொல்லுவாங்க, நட்சத்திர நம்ம பிறக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது. இது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து இப்போ வந்து நம்ம குரு திசையில் பிறக்கிறோம், ஒரு சுக்கர திசை சூரிய திசை வருது, சூரிய திசை இருக்கும்போது நம்ம இறந்துடுறோம். அப்போ அந்த சூரிய திசையில் என்ன வரைக்கும் இருப்பு போச்சோ நம்ம இருந்தோமோ அது போக மீதி தசா இருப்பு போக மீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கர்ப்பத்தில் சென்ற நாளிகை நின்ற நாளிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த கால்குலேஷன் திசா இதோடைய கணக்கு, சரிங்களா. அப்போ அப்படிப்பட்ட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 27 நட்சத்திரத்தில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் 4 பாதங்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கி வந்து 27 நட்சத்திரமும் 108 பாதமும் கர்ம வினைகளை தீர்க்கும் கர்மா கோயில்கள் தான் நம்ம இன்றைக்கி கொடுக்க போகிறோம். இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கான அந்த கோயில்கள் வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அது நமக்கு தெரியும், சரிங்களா. இப்போ வந்து என்ன அப்படின்னா, முதல்ல வந்து ஒரு நட்சத்திரம், அதனால தான் நம்ம வந்து நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். ஏன் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம், கோவிலுக்கு போனால் நட்சத்திரம் தான் கேட்குறாங்க, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த நாளில் பிறந்தீங்கன்னு கேட்குறதுல, உங்கள் நட்சத்திரம் என்ன, ஜென்ம நட்சத்திரம், அதுதான் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி, எந்த நட்சத்திரத்தில் எந்த ராசியில் நிற்குதோ அதுதான் நம்மளுடைய ராசியாக இருக்குது, சரிங்களா. அப்போ முதல் நட்சத்திரம் அப்படின்னா, அதாவது 27 நட்சத்திரத்துக்கும் ஒரு நட்சத்திரத்திற்கு முதல்ல 4 பாதம். 27 நட்சத்திரத்துக்கு முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். அப்போ 27 நட்சத்திரத்திற்கு பார்த்திங்கன்னா மொத்தம் 108 பாதம். அதனால தான் 108 அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நம்பராக இருக்குது. நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே 108 108 தான் சொல்லுவாங்க. ஆலயங்கள்லேருந்து நம்ம ஒரு வழிபாடுகள் பண்ணுறதுலேருந்து நம்ம ஒரு மந்திரங்கள் சொல்கிறதுலேருந்து எல்லாமே 108 சொன்னால் தான் முழுமையடையும் அப்படிங்கிறது தான் ஒரு கணக்கு. அந்த 108 தான் நம்ம என்ன பண்ணிட்டு, இப்போ அரைமண்டலம் கால் மண்டலம் 48 நாள் 24 நாள்னு நம்மளாக நம்மளுடைய சௌரியத்துக்கு பண்ணிட்டு போலஞ்சு, இந்த 108 அப்படிங்கக்கூடிய ஒரு நாள் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு 108 நாள் செய்யும்போது தான் அதற்குண்டான பலன்களை நம்ம அனுபவிக்க முடியும். நம்ம என்ன பண்ணிடுறோம், நம்ம 10 நாள் செஞ்சுட்டு 11வது நாள் அந்த பலன் எதிர்பார்க்கணுன்னா எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பழகிறதுக்கு, ஏன்னா ஒரு நட்சத்திர பாதம் என்பது ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள். அப்போ அந்த 108 நாட்கள் எதை செஞ்சாலும் 108 முறை எழுது, 108 முறை படி, 108 முறை சொல்லு, 108 முறை எழுது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு பேரே எடுக்கிறோம், நமக்கு ஒரு பேர் மாற்றி வைக்கிறோன்னா 108 முறை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது என்னென்னா பதிவாகும், அதுதான் பிரபஞ்சத்தில் பதிவாகக்கூடிய ஒரு விஷயம் என்பது அந்த 108, சரிங்களா. இந்த திருவாதிரை நட்சத்திரம், சாரி திருவாதிரையே வருது, புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முதல் 3 பாதம் மிதுனத்தில் இருக்கும். புனர்பூஷம் முதல் 3 பாதம் எங்கே இருக்கும், மிதுனத்தில் இருக்கும். 4வது பாதம் மட்டும் கடகத்தில் இருக்கும், சரிங்களா. புனர்பூஷம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புனர்பூஷம் 1வது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாக ஃபஸ்ட்டு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ சம்பாரித்தாலும் பணம் தக்காது, காற்று எப்படி வந்தால் எவ்வளோ வேகமாக போதோ அதே மாதிரி பணம் எவ்வளோ வேகமாக வருதோ அவ்வளோ வேகமாக இவங்களுக்கு போயிடும், பணத்தை சேமிப்பாக்க முடியாது இவர்களால், சரிங்களா.
அடுத்தது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு குடும்பத்தில் அதே மாதிரி ஒரு நிம்மதி இருக்காது. அதே மாதிரி குடும்பம் சார்ந்த ஒரு உறவுகள் வர்றதுக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். ஒன்றும் திருமணமாக இருக்கலாம், அல்லது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், இல்லை குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு மருமகனை வர வைக்க முடியல, மருமகளை எடுக்க முடியல, இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த புனர்பூசம் ஒன்றாம் பாகத்துக்கு குடும்பத்தில் ஒரு உறவு வர்றதை தடுக்கும். பணம் பொருளாதார விஷயங்களில் ஒரு தடை இருக்கும், ஒரு சேமிப்பு பண்ண முடியாது, அடுத்தது எவ்வளோ சம்பாரித்தாலும் வச்சுருக்க முடியாது. அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய பேச்சு தான் நமக்கு எதிரியாக போயிடும். நம்ம ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்துருப்போம், ஒரு வார்த்தையை விட்டுருப்போம், அதன் மூலமாக நமக்கு பெரிய ப்ராப்ளத்தை வர மாதிரியான சூழ்நிலைகளை கொடுக்கும். சரி, சம்பாதிக்கிறோம், ஒரு சொத்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முதலீடு போட்டு ஒரு சொத்து வாங்கினாலும் அந்த சொத்துலேயும் ஒரு விலங்கம் இருக்கும். இது மாதிரியெல்லாம் இந்த புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு, ஏன்னா ஒன்றாம் பாதம் என்பது அம்சத்தில் நமக்கு மேஷத்தில் வந்துடும் சரிங்களா, அதனால் இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சித்திரை மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் நம்ம ஆலயத்துக்கு போகணும். புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் மாதம் வரையில் போகணும். அப்படி இல்லைன்னா குரு ஓரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான ஓரைகளை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நிச்சயமாக 100% நல்ல பலன் கொடுக்கும். குரு ஓரை, இந்த குரு ஓரையில் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, விருதாச்சலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய, விருதாச்சலம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மணவாள நல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய கொளஞ்சியப்பர் சுவாமி பேரே வந்து பார்த்திங்கன்னா கொளஞ்சியப்பர், இந்த ஆலயத்துக்கு போய் உங்களுடைய வைரத்தினையும் அதனை தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீங்கள் வரும்போது உங்களுக்கு அந்த ரெண்டாம் பாவம் பொருளாதாரம் குடும்பம் சார்ந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆகும். இது புனர்பூசம் ஒன்றாம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய எப்போ போகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா. அடுத்தது புனர்பூசம் ரெண்டாம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு சரிங்களா. இந்த புனர்பூசம் ரெண்டாம் பாவத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, அம்சத்தில் நமக்கு ரிஷபத்திலே ஒழுகும். இவங்களும் அப்படி தான், இவங்களுக்குள்ளே என்ன திறமைகள் இருந்தாலும், நிறைய படிச்சிருப்பாங்க, நிறைய அறிவு இருக்கும், நிறைய திறமை இருக்கும், ஆனால் அந்த திறமையை தன்னால் பயன்படுத்தி ஒரு முன்னேற்றத்துக்கான வழிமுறைகளை எடுத்துக்க முடியாத ஒரு பிரச்சனைகளை இந்த புனர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, ஏப்பா நீ தான் இவ்வளோ படிச்சிருக்கிய, உனக்கு இவ்வளோ தெரியுது, எதையுமே நீ ஏன் செயல்படுத்த மாட்டேங்கிற. அவங்களால அதை தன்னைத்தானே அந்த தன்னுடைய திறமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அதை வந்து ஒரு வெளிப்படுத்தி அவங்கள ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் இல்லாமல் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். ஏன்னா இவங்க எப்பவுமே அடுத்தவங்களுக்கு தான் வழிகாட்டி, பின்னாடி மற்றவங்களை வந்து எப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி, அதாவது இவங்களை பின்னு அதை இவங்களை முன்னிறுத்த மாட்டாங்க, இவங்களை வச்சு இவங்க பின்னாடி வர்றவங்க முன்னாடி போயிடுவாங்க. இவங்களை வச்சு இவங்களுக்கு இவங்களுடைய திறமைகளையும் இவங்களுடைய அறிவுகளையும் பயன்படுத்தி அவங்க முன்னேற்றத்துக்கு வந்துடுவாங்க. இவங்க எப்பவுமே அடுத்தவங்க முன்னேற்றத்துக்கு இவங்க பின்னாடி இருந்து வேலை செய்வாங்க. அவ்வளோதான் ஒரே விஷயம் இந்த புனர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. அதுக்கான இவங்க எல்லாம் அவங்க பயன்படுத்திட்டு அதுக்கான உழைப்புக்கான ஊதியமோ அல்லது உழைப்புக்கான அங்கீகாரமோ இவங்களுக்கு கிடைக்காம அதை தடுமாற்றத்தை கொடுக்கும் சரிங்களா. இந்த புனர்பூசம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, எப்போ போகணும் அப்படின்னா, வைகாசி மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்து அன்னைக்கு இரண்டாம் மாதம் வரக்கூடிய நேரத்தில் அல்லது குருவுடைய ஓரையில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது திருத்தணி முருகர் கோவில் மலை மேலே இருக்கக்கூடிய அந்த முருகன் ஆலயம் சென்று உங்களுடைய வயசத்துலேயும் அத்தனை தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய திறமைகள் உலகத்திற்கு பயன்படும் சரிங்களா, உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் சரிங்களா. அடுத்தது புனர்பூசம் மூணாம் மாதம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கே வரும்னா, அம்சத்தில் நமக்கு
மிதுன ராசிலேயே வந்துடும். புனர்பூசத்துக்கு மட்டும் மூணாம் பாதத்துக்கு மட்டும் என்னென்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸுனால் அதே ராசியில் ராசிலையும் இருக்கும் அம்சத்துலேயும் அந்த இடத்துலையே நமக்கு வந்துடும். அப்போ இந்த புனர்பூசம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன அப்படின்னா நல்லா படிச்சிருப்பாங்க, நல்லா திறமை இருக்கும், நல்லா செயல்படுத்துவாங்க, நல்லா எல்லா விஷயத்தையுமே கற்று வச்சுருப்பாங்க. இவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இருக்காது. ஆனால் எந்த விஷயத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அடுத்தது இவங்களுக்கு அந்த பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய அயன சயன சுகம், அது இவங்களுக்கு லைஃப்பில் எப்போவுமே ஒரு பாதிப்பை கொடுக்கும். அடுத்தது நிம்மதியாக தூங்க மாட்டாங்க, அந்த மூளை தூங்காது, எதையோ ஒன்று சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கும். இவங்க எந்த ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டாங்கனாலும் இவங்களுக்கு அது மறைமுகமாக தான் கிடைக்கும், டைரெக்டாக கிடைக்காது. அதே மாதிரி மறைமுகமாக சில பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யாருக்கும் தெரியாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு முதலீடு போடுறது, அந்த ஒரு முதலீட்டு சொத்தை அந்த ரியல் எஸ்டேட்டில் போடுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக பாதிப்பை கொடுக்கும். சரிங்களா, இவங்களுக்கு இந்த புனர்பூசம் மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ கோவிலுக்கு போகணும் அப்படின்னா ஆணி மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்து அன்னைக்கு மூணாம் பாதம் வரக்கூடிய டைமில் அல்லது குரு ஓரையில் மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி சொக்கநாதரை வழிபாடு பண்ணணும். அதுலேயும் முக்கியமாக மீனாட்சி அம்மன், மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவரை வழிபாடு பண்ணிவிட்டு அம்பாலை வழிபாடு பண்ணிட்டு அம்பாள் தான் அங்கே பிரதான தெய்வம். இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த பன்னிரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய இதிலெல்லாம் நம்ம சால்வ் ஆகணும்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தில் மதுரை மீனாட்சி அம்மனை போய் வழிபாடு பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு புடவை சாத்தியோ அல்லது மாலை சாத்தியோ ஏதாவது ஒன்று வழிபாடு பண்ணி நீங்கள் கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இந்த பன்னிரெண்டாம் பாவம் பாதித்தா நிறைய பேர்த்துக்கு திருமணமே நிறைய நடக்க மாட்டேங்குது. ஏன்னா திருமணம் நடந்தால் தான் பன்னிரெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய அந்த சந்தோஷங்களை, திருமணத்திற்கு பின் அனுபவிக்கக்கூடிய சந்தோஷங்கள் கிடைக்கும். அதனால் சரிங்களா, அடுத்தது புனர்பூசம் நாலாம் பாதம். புனர்பூசம் நாலாம் பாதம்னா நமக்கு எங்கே வந்துடும், அதாவது கடகத்துக்கு வந்துடும். அப்போ கடக ராசியில் அவங்க சேர்ந்துருப்பாங்க. இந்த புனர்பூசம் நாலாம் பாதத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்சத்துலேயும் நாலாம் பாதம் அங்கேயே தான் விலகும். இவங்களுக்கு என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல இவங்க எதுலேயுமே திருப்தி அடைய மாட்டாங்க, எதுலேயுமே நிறைவடைய மாட்டாங்க. ஒன்று கிடச்சிச்சு அப்படின்னா இதில் இன்னும் என்ன இருக்குது அப்படின்ற அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. இவங்களுக்குள்ள ஒரு தேடல் இருக்கும். இவங்க ஒரு விஷயத்தில் நிறைவடைய மாட்டாங்க. ஒரு விஷயம் கற்றுக்குவாங்க, அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க, அந்த விஷயத்தை விட்டு இன்னொரு விஷயத்துக்கு போயிடுவாங்க. எதுலேயுமே ஒரு முழுமையாக ஒரு இடத்துல நின்று அவங்களால் அதை ஜெயிச்சு கொண்டு வர முடியாது. அதே மாதிரி எண்ணங்கள், இவங்க எந்த விஷயத்துக்கு ஆசைப்பட்டாலும் அது நடக்காது. அதை அதன் போக்கில் விட்டுட்டால் அதுவாக நடக்கும். ஆனால் இவங்க நினச்சாங்க, பிளான் பண்ணாங்க, திட்டமிட்டாங்க அப்படின்னா அது எதுவுமே நடக்காது. அதே மாதிரி இந்த அவங்களுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி, மனநிறைவு, திருப்தி, இது எல்லாமே ஒரு வகையில் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். இந்த பதினொன்றாம் பாவம் பாதிக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சீட்டு போடக்கூடாது. சீட்டு போட்டால் அவங்க இந்த சீட்டை எடுத்து அவங்களுக்கு அதை பயன்படுத்திக்கவே முடியாமல் போயிடும். அதே மாதிரி இந்த சங்கம், கூட்டம், இது மாதிரியான விஷயங்கள்லையும் நம்ம போகும்போது அதன் மூலமாக நமக்கு ஒரு மன அழுத்தத்தையும் ஒரு பாதிப்பையும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே மாதிரி பதினொன்றாம் பாவம் மூத்த சகோதர உறவால் மூத்த சகோதரனுக்கு இவங்க என்ன செஞ்சாலும், அது சகோதரியாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், இவங்க என்ன செஞ்சாலும் அந்த உறவு என்பது திருப்திப்படாது. மூத்த சகோதர உறவு இவங்க செய்கிறதுனால அவங்களுக்கு திருப்தியாக அடைய மாட்டாங்க. அதே மாதிரி மூத்த சகோதர உறவால் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும். இது இந்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. இவங்களுக்கு எங்கே போகணும் அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்து அன்னைக்கு, ஆடி மாதம் வரக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்து அன்னைக்கு இவங்க மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொல்லூர், கர்நாடக மாநிலம் மாவட்டம் கொல்லூரில் இருக்கக்கூடிய மூகாம்பிகை அம்மனை வழிபாடு பண்ணி இவங்களுடைய அந்த வரக்கூடிய அந்த நான்காம் பாதம் அல்லது குரு ஓரையில் இவங்க மூகாம்பிகை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு அந்த பதினொன்றாம் பாவம் இருக்கக்கூடிய அந்த திருப்தி, சந்தோஷம், போதும் அப்படிங்கிற ஒரு மனநிறைவு இவங்களுக்கு கிடைச்சிடும். சரிங்களா, இதுதான் இவங்களுக்கு இந்த புனர்பூசம் நாலாம் பாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா, இப்போ புனர்பூச நட்சத்திரத்துக்கு நம்ம முடிச்சிட்டோமா, அடுத்தது பூச நட்சத்திரத்துக்கு போயிடலாமா சார்? இது வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் நம்ம